வெல்கம் டு மை நியூ வீடியோ. நான் உங்கள் ஆர்ஜி ஐஷு பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை பார்க்க வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஒரு கண்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் லக்ஸம்பர்க். ஸோ லக்ஸம்பர்கை பற்றி ஒரு டாப் 10 அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. எஸ்பெஷலி லக்ஸம்பர்கை ரொம்ப லைக் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்துட்டு இதை டெடிக்கேட் பண்ணுறேன். ஸோ இந்த கண்ட்ரியை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு ஐஷு வாட்ஜி டாப் 10 ஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 1, சைஸில் சின்ன நாடு, ஆனால் லக்ஸம்பர்க் உலகத்திலேயே இரண்டாவது பணக்கார நாடாக அமைஞ்சிருக்கு. அதாவது செகண்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, லக்ஸம்பர்க் ஒரு பெஸ்டான சேஃபான ஒரு கண்ட்ரி. இங்கே நல்ல ஒரு சேஃபான பிளேஸ் மாதிரி நீங்கள் உணருவீங்க. இந்த நாடு பார்த்திங்கன்னா மேற்கு யூரோப்பிய நாடில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு சிறிய நாடுன்னா அது லக்ஸம்பர்க் தாங்க. இங்கே அதிகமான மக்கள் என்னென்ன லாங்குவேஜஸ், அதாவது என்னென்ன பாஷைகள் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரெஞ்ச், அப்படி இல்லைனா ஜெர்மனி மொழி தான் அதிகமாக பேசுவாங்க. ஒன்று நீங்கள் ஜெர்மன் அப்படி இல்லைனா ஃப்ரெஞ்ச் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா லக்ஸம்பர்க் போய் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபாக வாழலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்சான உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஜாப் தேடி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சேலரியோட உங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே எல்லாமே லேக்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பணக்கார நாடு இல்லையா. ஸோ அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹையாக தான் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அமௌண்ட், அதாவது நம்ம வந்துட்டு ருப்பின்னு சொல்லுவோம் இல்லையா பணத்தை, அதுவே லக்ஸம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா யூரோஸ்னு சொல்லுவாங்க. 10 யூரோஸ், 5 யூரோஸ், 20 யூரோஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த நாடோடைய ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸம்பரிஷ், ஃப்ரெஞ்ச், அப்புறமா ஜெர்மன். இது மூணு தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த மூணு தான் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபேக்ட் நம்பர் 3, லக்ஸம்பர்க் உலகத்திலேயே ரொம்ப சிறிய நாடு, ரொம்பவே பெரிய நாடு கிடையாது. இது ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. அதே மாதிரியே லக்ஸம்பர்க் ஒரு நிலப்பரப்பு நாடு, அதாவது இங்கிலீஷில் நம்ம சொல்லணும்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். ஃபேக்ட் நம்பர் 4, இந்த நாட்டில் எல்லா நாடுகளில் இருக்கிற மாதிரி 10-15 யூனிவர்சிட்டிலாம் இருக்காது படிக்கிறதுக்கு. லக்ஸம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா 2 யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 யூனிவர்சிட்டிஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான, அங்கே நல்ல ஒரு கோச்சஸும் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 5, லக்ஸம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 ஜூன், அதாவது 23rd ஜூன் தான் லக்ஸம்பர்க் மக்களுடைய தேசிய நாளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 6, இந்த நாட்டோடைய மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 85% மக்கள் நாடோடைய மேற்கு பகுதிகளில் தான் வாழ்கிறாங்க. அதுவே வடக்கு பகுதிகளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை காடாக தான் இருக்கும். ஸோ வடக்கு பகுதிகளில் மக்கள் கம்மியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 7, இந்த நாடுகளில் போலீஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. இந்த நாட்டோடைய போலீஸ் ஃபோர்ஸோடைய மொத்த எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 1300 தான். 1300 போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் ஜெயிலே வந்துட்டு 2 ஜெயில் மட்டும்தான் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 8, 150 மேற்பட்ட ஏகப்பட்ட கோட்டைகள் லக்ஸம்பர்க்கில் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் லக்ஸம்பர்க் நாடு போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஏகப்பட்ட கோட்டைகள் அரண்மனைகளை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அங்கே கோட்டைகளும் அரண்மனைகளும் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஃபேக்ட் நம்பர் 9, லக்ஸம்பர்க்கில் அதிகமாக சேலரி கொடுக்கக்கூடிய நாடாக அமைஞ்சிருக்கு. அதாவது லக்ஸம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரியே வந்துட்டு 1900 யூரோ. இது நம்ம இந்திய அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுனா 1,67,353.15. அதுவே மேக்ஸிமம்னா 3-5 லட்சம் வரையும் நம்மனால் சேலரி வாங்க முடியும். அதுலேயும் நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் ஆனோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்ல நல்ல சேலரிஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 10-15 இயர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் நம்மனால் 5-15-20 லட்சம் ரூபா கூட நம்மனால் சேலரி அங்கே வாங்க முடியும்.
ஃபேக்ட் நம்பர் 10. லக்சம்பர்கோடைய பாப்புலரான ஸ்போர்ட்ஸ்னால் அது வந்துட்டு ஃபுட்பால். ஃபுட்பால் தான் லக்சம்பர்கில் ரொம்பவே பிரபலமான ஒரு விளையாட்டாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயின் அண்ட் பியர். ஒயினும் பீரும் பார்த்தீங்கன்னா லக்சம்பர்கில் ரொம்பவே பாப்புலரான ஃபேமஸான ஒன்று. அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பீர் குடிக்கணும், அப்படி இல்லைன்னா ஒயின் சாப்பிடணும். இது வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு கம்பல் கிடையாது, பட் அங்கே ஃபேமஸான ஒன்று. 90% அங்கே வந்துட்டு நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒயினும் பீரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும், அதாவது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அமேசிங்கான டாப் 10 ஃபேக்ட்ஸ் நம்ம லக்சம்பர்க் கண்ட்ரியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.